திரு பீட்டர், மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் முன்வைக்கக்கூடிய இந்த பரப்புரை என்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நிலைத்தன்மை அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இந்திய அரசியலில் பேசக்கூடியதை பார்த்துருக்குறோம். குறிப்பாக கடந்த 30-40 ஆண்டுகளில் கூட்டணி ஆட்சிகள் வரும்போதெல்லாம் அது பெரிய அளவுக்கு நீடித்ததில்லை, அல்லது நீடித்தாலும் கூட அதில் நிறைய குழப்பங்களோடும் அல்லது அதிகாரம் யார் அல்லது முடிவுகளை யார் எடுக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும் என்பதை மையப்படுத்தியதாக இந்த பரப்புரை முன்னெடுத்திருக்கிறார்களா? உங்கள் பார்வை என்ன? இல்லை, அதாவது காத்திய செல்வன், இந்த தேர்தல் பரப்புரையை வந்து நம்ம வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய பரப்புரையை வந்து நீங்க ஒரு 15-20 நாட்கள் முன்பு வந்து கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, அதற்கு முன்னால வந்து தேர்தல் பரப்புரை துவங்கிறதுக்கு முன்னால மோடி அவர்கள் வந்து கேபினட் மீட்டிங்கை கூப்பிட்டு தேர்தலுக்கு பின்னால் என்ன செய்வது, தேர்தலுக்கு பின்னால் 100 ஆண்டுகள் செயல் திட்டம் என்ன என்பதை பற்றியெல்லாம் செய்திகள் வெளியிட்டுக் கொண்டிருந்தார். பாஜகவினர் வந்து வெளிநாட்டில் இருந்து அவருக்கு வந்து இப்பொழுதே அழைப்புகள் வர ஆரம்பித்து விட்டது. பல வெளிநாடுகளில் தேர்தலுக்கு பின்னால் மோடிதான் பிரதமர் என்பதை அவர்கள் முடிவு செய்து இப்பொழுதே மோடியை வெளிநாட்டிற்கு வந்து விருந்தினராக அழைக்க துவங்கி விட்டார்கள் என்பதை போன்ற செய்திகளை அவர்கள் பரப்பி வந்தார். பிறகு அவரே சொன்னார் வந்து எங்களுடைய 400 அதுல வந்து ஒரு இந்தியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு அந்த வார்த்தை வரமாட்டேங்குது. 400 வந்து அவர்கள் கையில் அவர்கள் இருப்பது போலவும், 400 நாட்காலிகள் ஏற்கனவே பிஜேபிக்கு போடப்பட்டு விட்டதை போலவும் அவர்களுடைய பேச்சு வந்து தொடர்ந்தது. ஆனா இன்றைக்கு வர 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 மோடி தரப்புலையும் பாஜக தரப்புலையும் எப்படி வந்திருக்குன்னா, நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் கூட ஒரு வார்த்தை சொன்னார் வந்து ஒரு நல்ல ஒரு தாட். அதுல அதாவது முதல்ல வந்து மோடிக்கு கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க, அதற்கு பிறகு பாஜக அரசுன்னு சொல்லி வந்தாங்க, இப்பொழுதெல்லாம் பேசுகின்ற போது என்டிஏ அரசு அப்படிங்கறதா நம்முடைய அவர்கள் பரப்புரையில சொல்லிக்கிட்டு வருகும் போதெல்லாம் என்டிஏ அரசுன்னு சொல்லி வராங்க. அதுல நீங்களே சொன்னதை போல இப்பொழுது இது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கறத பற்றி மக்களிடம் வந்து ஒரு பரப்புரையை பரப்ப துவங்கி இருக்கிறார் நம்முடைய பிரதமர் மோடி. அதிலிருந்து ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது என்பதை மறைமுகமாக நம்முடைய பிரதமர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுல வந்து நம்ம ஊர்ல வந்து சொல்லுவான், புலி வருகுது, பயந்தவங்க எல்லாம் என் மேல வந்து படுத்துருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இந்த பயங்களும் வந்து நமக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்ய வந்தா அந்த காரியம் செஞ்சா அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும்னு நம்ம ஊர் மந்திரவாதி சொல்லுவான். அதாவது இந்த மந்திரவாதி வேடிக்கை பார்க்க வந்தவங்களை தெருவில் வந்து கீரி பாம்பு சண்டையிடுவான். அப்ப அதையாவது பார்க்கும் போது யாராவது பாதியில வெளியேறி போவங்களை பார்த்து சொல்லுவான், யாராவது பாதியில போயிட்டீங்கன்னா ரத்தம் கக்கி சாவீங்கன்னு சொல்லுவான். இப்ப நம்முடைய பிரதமர் வந்து ஏறக்குறைய அதே மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி 3 லட்சம் வெற்றியை பெற முடியாது, அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கூட்டணி ஆட்சி என்றால் அந்த ஆட்சி எவ்வளவு ஸ்திரத்தன்மையோடு இருக்க முடியும்? ஒரு ஆட்சி அமைக்கிறத பத்தி 3 லட்சம் வெற்றி பெற முடியாத ஒரு கட்சி கனவுகளை காண்கிறது அப்படிங்கிற கருத்தையும் அவர் வைக்கிறார். 100 இடங்களை பிடிக்க முடியாதுங்கிறார். அது வந்து அதோட விட்டுறல அவரு. அதற்கு பிறகு இன்னும் போறாரு அவரு. நீங்க பாஜக நீங்க வந்து இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்சீங்கன்னா வந்து இடஒதுக்கீடு எல்லாம் எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவாங்க. இந்தியா கூட்டணிக்கு வாக்கு போட்டீங்கன்னா உங்க வீட்டுல 2 கார் இருந்தா 1 கார் எடுத்துட்டு போயிருவாங்க. இந்தியா கூட்டணிக்கு வாக்கு போட்டீங்கன்னா 2 வீடு இருந்ததுன்னா 1 வீட்டை எடுத்து போட்டுடுவாங்க. அரசாங்க ஊழியர்களே, நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற சேமிப்புகளை எல்லாம் இந்தியா கூட்டணிக்காரங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் சொன்னாங்களா சொல்லலையா? ஒவ்வொரு நாளும் அவர் அது ரொம்ப கவலைக்குரியது அப்படிங்கிறாரு. அதை நீங்க கொடுக்கிற எக்ஸ்பிளனேஷன் எடுத்துக்கலாம். அதை வந்து சாம் பிட்ராவுடைய ஒரு கூற்றுன்னு அவர் அதோட தயாராக இல்லையா? அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால், அதைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் உங்க வீட்டில் இருக்கிற 2 வீட்டில் 1 வீட்டை எடுத்துருவாங்க, 2 கார் தான் 1 கார் எடுத்துருவாங்க, நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க, நீங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து முஸ்லீம்ஸ் கொடுத்துக்கிடுவாங்க இடஒதுக்கீட்டுல இருந்து. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, பள்ளிவாசலுக்குள்ள சொத்துலாம் அப்படியே இருக்குமா? ஆனா இந்து தேவாலயங்களுக்குள்ள சொத்தை மட்டும் எடுத்து திரும்ப பள்ளிவாசலுக்கு கொடுத்துருவாங்களாம். இப்படியெல்லாம் ஒரு பிரதமர் வந்து தேர்தல் சமயத்தில் பேசுறாருன்னு சொன்னா அவருக்கு வந்து மனதில் வந்து என்ன இருக்கிறது என்று சொன்னால், இதுதான் லாஸ்ட் வந்து இதுதான், இதை வைத்து தான் வந்து நம்ம இந்த தேர்தலில் வந்து ஜெயிக்கணும். மோடிக்கா கேரண்டி எல்லாம் போச்சு, நான் வந்து இந்தியாவை வந்து 400 எண்ணங்கிறதெல்லாம் போச்சு, இப்ப எப்படியாவது நாற்காலியை தப்பிப்ப வைப்பதற்கு இந்த மாதிரி வந்து ஜனங்களை வந்து பயங்காட்டணும் அப்படிங்கிறது
அரசியல் அது ஒரு வியூகமா ஸ்ட்ராட்டஜியா முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிறீங்க. முதல் கட்ட கருத்தா அதை நான் எடுத்துக்கிறேன், அவருடைய வியூகமாக மாத்தி இருக்கிறாருங்கிற உங்க பார்வை எடுத்துக்கிறேன் திரு ஆச்சாரி. ஒரு நேர்மறை பரப்புரை, நாங்கள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கிறோம், அடுத்த 100 நாள் என்ன செய்ய போகிறேன் அப்படின்லாம் தொடங்கினவர் இன்றைக்கி எதிர்மறை பரப்புரையில் இறங்கிட்டார். அவங்க வந்தால் என்ன ஆகும் பாருங்கள் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டார்னா நிலைமை மாறி போச்சுங்க. அவரே அதை 400 இடங்கிறதெல்லாம் விட்டுட்டார். இதுதான் இப்போ நிலைமை. இப்போ 3வது சுற்றுக்கு போகிறதுக்கு அவருக்கு இதெல்லாம் சொல்லி தான் வாக்கு கேட்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காருங்கிறாரு திரு பீட்டர். அதை எப்படி பார்க்குறீங்க? வணக்கம் கார்த்திகை செல்வன். அண்ணன் பீட்டர் அல்ஃபோன் சொன்னதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு போர்ஷனை மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு அவர் கம்பு சுற்றிக்கிட்டு இருந்தார். ஆக்சுவலாக 30-40 நிமிஷம் வந்து ஒவ்வொரு பரப்புரையிலையும் பிரதமர் வந்து பேசுகிறார். அந்த பரப்புரையில தன்னுடைய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்படாத சாம் பிட்ரோ எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னாருங்கிறத வச்சுதான் சார் நம்ம பேசுறோம். பட் சாம் பிட்ரோடா சொன்னதுக்கு இவங்க ஏதாவது வந்து உடனடியா சாம் பிட்ரோடா வந்து இவங்க அவரு வந்து சொந்த கருத்து அவர் எங்களோட கட்சியிலேயே இல்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ராகுல் காந்தி தேர்தல் அறிக்கையில சொல்லப்படல, ராகுலோ கார்கேயோ பேசல. ராகுல் இல்ல, ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். ராகுல் காந்தியோட பேட்டர்ன் அவரு. எப்பெல்லாம் ராகுல் காந்தி இந்திய மண்ணை விட்டு வெளிநாட்டுக்கு போறாரோ கூட போறவர் அவர் தான். அப்புறம் ஓவர்சீஸ் காங்கிரஸ் உடைய தலைவரும் அவர் தான். அப்படியாப்பட்ட ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒருத்தர் எப்படி வந்து அது மாதிரி ஒரு சொல்ல முடியும்? அதுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து என்ன ரியாக்ட் பண்ணாங்க? ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல. ஏன் தெரியுங்களா? பிரதமர் என்ன சொல்றாரு, அவருடைய சாதனைகளை விளக்கி சொல்றாரு. அதிலும் குறிப்பாக இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தலைப்பு இருக்கு இல்லைங்களா, அது மிக முக்கியமான. அண்ணா நான் முடிச்சுக்கிறேன். அதுக்குள்ளார கை தூக்காதீங்க, கொஞ்ச நேரம் நீங்க, நான் முடிச்சுக்கிறேன். அதாவது எந்த சொல்றதுக்கான இல்ல, அதாவது இதே இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் பத்தி முதல் முதல்ல பேசினது அருண்ஜேட்லி, இதே இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் பற்றி ரெண்டாவது பேசினது நம்முடைய ஸ்ரீ யஸ்வந்த் சின்ஹாவுடைய பையன் ஜெயந்த் சின்ஹா, அவரும் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தவங்க. இவங்க ரெண்டுபேரும் பேசி இவங்க பேசினதை வந்து பாஜகவினுடைய சமூக ஊடக தலைவர் அமின் மாளவியா வந்து அதை வரவேற்று இதை பரிசீலிக்க வேண்டிய கருத்துன்னு சொல்லியிருந்ததை இப்பொழுது ட்விட்டரை வந்து அதெல்லாம் வந்து அழிச்சு வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் உண்மையாங்கிறதையும் நீங்க சேர்த்து சொல்லிடுங்க. அவங்க ரெண்டு பேரும் இதை பற்றி பேசினார்களா அப்படிங்கறதையும் நீங்க சொல்லிடுங்க. ரைட், நான் கண்டிப்பா சொல்றேன், அதுக்கும் பதில் சொல்றேன். இப்போ வந்து நம்ம இந்த தலைப்பை ஒட்டி நான் பேசுறேன், அப்புறம் அவரு கேட்ட கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றேன். அதாவது நேரடியான பதில் தானே அவங்க பேசினாங்க, இல்ல அது இரிலெவன்ட் அப்படிங்கறீங்களா? இப்போ ஒரு நிமிஷம் அதாவது இன்னைக்கு உள்ள தலைப்பை நம்ம எடுத்து பேசுவோம், அதுக்கப்புறமேட்டு நம்ம மேற்கொண்டு நம்ம பேசுறதுக்கு நாம நிறைய நேரம் இருக்கு சார். அப்ப அவர் என்ன மாற்றுக்கிறது சொல்றாரு சார், அருண்ஜேட்லியே பேசிருக்காரு சார். அவர் அருண்ஜேட்லி பேசினதா இருந்தாலும் சரி, அருண்ஜேட்லி இன்னைக்கு வந்து எந்த கான்டெக்ஸ்ட்ல பேசினாரு, அவர் இப்ப உயிரோடைய இல்ல, அதனால அவர் எந்த கான்டெக்ஸ்ட்ல பேசினாரு அதை வந்து நாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அபிஷியல் ப்ரோக்ராம்லயோ அல்லது எங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லயோ எங்கேயாவது நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கோமா? சொல்றது இல்ல, சாம் பிட்ரோடா பேசுறது வந்து ஆன் ரெக்கார்ட் இருக்கு சார். எக்ஸ் தலைவருக்கு அவர் கொடுத்த பேட்டி, அந்த பேட்டி அவர் வந்து டெலீட் பண்ணிட்டாங்களா இல்லையே? ஆனா என்ன விஷயம்னா, இன்னைக்கு வந்து ஒரு தடவை, அதாவது வருஷத்துக்கு ஒருத்தவங்களை நீங்க பிரதமரா தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி, சரத்பவாரா இருக்கட்டும், மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், அதே மாதிரி மு க ஸ்டாலினாக இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், அதுக்கு அடுத்ததாக இன்னொன்னு சொன்னாரு, இவங்க எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பதவியை ஏலத்துல எடுக்கிறாங்க. அது அந்த பதவியை நம்ம விட்டுட்டோம், அவங்க எங்கேயுமே சொல்லவே இல்லையே. சேர்த்து விட்டுருக்கலாம் இந்தியா கூட்டணி கட்சி எங்கேயாவது ஒரு இடத்துல ஆண்டுக்கு ஒரு பிரதமர் அப்படின்னு ஃபார்முலாவை நாங்க முன்னெடுக்கிறோம் எங்கேயாவது சொல்லிருக்காங்க அப்படின்னா இவங்களோட பிரதமர் வேட்பாளர் யாரு? கொஞ்சம் அதை கேட்டு அந்த கேள்வியில இருந்து இப்ப எங்க வந்துட்டீங்கிறாரு அவரு. தொடக்கத்துல நீங்க என்ன கேட்டீங்கன்னா உங்க பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்டீங்க. உங்களுடைய அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிரதமர் வேட்பாளரே வேணாங்க, எங்களுடைய ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தான் பாஜகவுக்கு இல்ல பிரதமர் மோடிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், அந்த மாநில தலைவர்கள் நாங்க. இப்ப என்ன வந்துட்டீங்கன்னா ஆண்டுக்கு ஒருத்தர் அப்படின்னா யார்? நீங்களா ஒரு ஒரு வியூகத்தை அவங்களே கற்பனை செய்யாத அல்லது அவங்களே சொல்லாத ஒரு வியூகத்தை நீங்க எடுத்து கொடுத்து இப்படிதான் போறாங்கன்னு ஒரு பாதையை சொன்னா நாங்க என்னங்க பண்றதுங்கிறாங்க அவங்க. அப்படி அவங்க எங்க சொல்லிருக்காங்க?
அதாவது இதுதான் முக்கியமான விஷயமே. எங்க சைட்ல இருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது தடையாக வாக்கு கேட்டு வந்திருக்கிறார்கள். இவங்க சைட்ல இருந்து யாரு வந்திருக்காங்க? தேவையில்லைன்றாங்க. ஏன்னா இல்ல, இது அது மாதிரி எப்படி பிரதமர் வேட்பாளருக்குரிய நடக்கக்கூடிய தேர்தல் இது. அந்த தேர்தலில் முகமல்லாத ஒருத்தவரை நீங்க வந்து நிக்க வைப்பீங்களா? யாரை இந்த நாடு 2014 இல்ல சார், 2004 அப்படிதான் சார் பாத்துருக்கு. மன்மோகன் சிங் அவர்கள் அப்படிதான் வந்தாரு.